நண்பர்களுக்கு வணக்கம். பிட்காயின் இவ்வளவுதான் தொடரல. இதுவரைக்கும் பிட்காயின்னா என்ன, அது எப்படி இயங்குது, பிட்காயின் வந்து எப்படி நம்ம மைனிங் பண்ணலாம், சாதாரண கணினி வச்சுருக்கவங்க கூட மைனிங் பண்ண முடியுமா, செல்ஃபோனை வச்சு பிட்காயினை மைனிங் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக கிளவுட் மைனிங்னா என்ன, வெப் மைனிங்னா என்ன அப்படின்னு இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சி மைனிங்கில் ஈடுபடக்கூடியவங்க அல்லது ஈடுபடணும் அப்படின்னு யாராவது விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய செலவாக இருக்கிறது என்னென்னா, ஒரு ஏசிக் மைனர் அவங்க வாங்கணும் அல்லது கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கணும் அல்லது நிறைய கணினிகளை வாங்கணும், இதெல்லாம் பயன்படுத்தி தான் அவங்க வந்து மைனிங்கில் ஈடுபட முடியும். அதே சமயம் இந்த ஏசிக் மைனரையோ அல்லது கிராஃபிக்ஸ் கார்டுகளையோ அவங்க சாதாரணமான ஒரு இடத்துல வச்சிட முடியாது. அதுக்குன்னு ஒரு இடத்த அவங்க உருவாக்கணும், அந்த இடம் எப்பயுமே கூலிங்காக இருக்கணும், அதுக்காக ஏசி அந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணணும், அது இல்லாமல் அந்த இடத்துக்கான மின் கட்டணத்தை விட அவங்க செலுத்தணும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இந்த பிரச்சனைகள்லாம் சேர்ந்து தான் பிட்காயின் மைனிங் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய விஷயமாக மாற்றிடுது. என் ரூமில் வந்து ஒரு இடமே இல்லை, ஆனாலும் நான் பிட்காயின் மைனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சேனா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. ஏன்னா இடம்ங்கிறதும் இங்கே ரொம்ப அவசியமாக இருக்குது, அதே மாதிரி செலவு செய்ய வேண்டியதும் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கை காசு போட்டு எந்த கிராஃபிக்ஸ் கார்டையும் வாங்க வேணாம், எந்த ஏசிக் மைனரையும் வாங்க வேணாம், நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு இடத்தையும் ஒதுக்க வேணாம், அதுக்கு மாறாக நாங்களே ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல கிராஃபிக்ஸ் கார்டு ஏசிக் மைனர்லாம் போட்டு வச்சுரும், எங்களோட ஆற்றில் நீங்கள் இன்டர்நெட் மூலமாக பயன்படுத்தி நீங்களே பிட்காயினை மைனிங் பண்ணுங்கள், அப்படி மைனிங் பண்ணுறப்போ எங்களுக்கான சேவை கட்டணத்தை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கா, நம்ம வந்து இடத்த அதிகமாக செலவு பண்ண வேணாம், பணத்தை அதிகமாக செலவு பண்ண வேணாம், ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம், பிட்காயின்லேருந்து என்ன வருமானம் வருதோ அதுலேருந்து கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்கவே ரொம்ப சொகுசான திட்டம் மாதிரி இருக்கும். இந்த திட்டத்தில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க உண்மையிலேயே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேர் எல்லாம் அவங்களுக்கு வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருமானம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்படி அவங்க பார்க்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது, நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளோ வன்பொருள் தேய்மானம் இருக்குது, எவ்வளோ மின்சார கட்டணம் இருக்குது, எவ்வளோ வருமானம் வருதுன்ட்டு, அந்த ஃபார்முலா படி பார்க்குறப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும். அப்போது நஷ்டத்துக்காக யாராவது ஒரு பெரிய வணிகத்தில் ஈடுபடுவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வணிகத்தில் ஈடுபட மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக இந்த சேவையை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கிரிப்டோ கரன்சியை அவங்க மூலமாக உருவாக்குறப்போ அந்த வருமானம்ங்கிறது அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போகும், அவங்களா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றின தான் உண்டு. இன்னொரு பக்கம் நீங்கள் அந்த சேவையை பயன்படுத்துறதுக்காக ஆரம்பத்திலே உங்ககிட்ட சேவை கட்டணம்னு வாங்கிடுறாங்க, கிளவுட் மைனிங் சேவை கட்டணம் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மைனிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட வருமானம் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனதுக்கப்புறமா அவங்க உங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம இந்த சேவை கட்டணத்தையும் வாங்கிக்கிட்டு ஓடி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய கிளவுட் மைனிங் நிறுவனங்கள் இதைத்தான் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு தங்க சுரங்கத்தை பார்க்குறீங்க, உங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அந்த தங்க சுரங்கத்தை பார்க்குறாங்க. அந்த சுரங்கத்துக்குள்ளே யார் வேணாலும் போய் எவ்வளவு தங்கத்தை வேணாலும் அள்ளிக்கலாம், ஏன்னா அதுக்கு காவல்காரங்க யாருமே இல்லை. அந்த தங்க சுரங்கத்துக்கு வர்ற ஒரே ஒருத்தவர்கிட்டக்கு மட்டும் பெருசு பெருசாக ரெண்டு மூணு கூடைங்க இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த கூடையை வச்சுருக்கக்கூடியவர் அவரே தங்க சுரங்கத்துக்கு போய் அந்த தங்கத்தை அள்ளிட்டு வந்து அதன் மூலமாக லாபம் பார்த்தா அது நல்ல லாபமாக இருக்குமா, அல்லது என்கிட்ட கூடை இருக்குது, யார் யாரெல்லாம் வந்து தங்கம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அந்த கூடையை என்கிட்ட வாடகைக்கு எடுத்துக்கங்க, நீங்கள் போய் தங்கத்தை எடுத்து வித்துட்டு உங்களுக்கு வர்ற வருமானத்துலேருந்து என் கூடைக்கு நீங்கள் வாடகை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு லாபமாக இருக்குமா? இதே கேள்வி தான் இங்கே. கிளவுட் மைனிங் பண்ணுறதுக்கான அந்த வன்பொருட்களையும் அந்த இடத்தையும் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் அவரே இணைஞ்சு மைனிங் பண்ணலாமே, அதை விட்டுட்டு அவர் ஹார்ட்வேரை உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் அதில் காசு பார்த்து அதுலேருந்து அவருக்கு ஒரு சின்ன கட்டணம் போய் அதன் மூலமாக அவர் லாபம் பார்க்குறது அப்படிங்கிறது ஆகாத வேலை. ஆக மொத்தம் உங்களுடைய பேராசையும் நீங்கள் வந்து கணக்கு போடாமல் ஒரு விஷயத்தில் இறங்குறது தான் இந்த மாதிரியான மோசடிக்காரர்களை ஊக்குவிக்குது. இது இல்லாமல் சில பேர் வந்து நாங்கள் ரொம்ப நல்ல காரணத்துக்காக மைனிங் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் நாங்கள் கிளவுட் மைனிங் சேவையை தர்றோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வணிகத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் வருதா இல்லையாங்கிறத வச்சு தான் அது நீண்ட காலம் இயங்குமா இல்லையா, அது மோசடியில் முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியும். கிளவுட் மைனிங் அப்படிங்கிறது எப்பயுமே லாபம் கொடுக்காத ஒரு தொழில் தான். அதனால் கிளவுட் மைனிங் சேவையை பயன்படுத்தாமல் நீங்களே உங்கள் சொந்த காலில் நின்று மைனிங் பண்ணுறது தான் எப்பயுமே சிறந்தது. இந்த கிளவுட் மைனிங் இல்லாமல் வெப் மைனிங்னு ஒன்று இருக்குது.
நீங்கள் வெப் மைனிங் பண்ண முடியாது, ஆனால் உங்களை வெப் மைனிங் வச்சு பண்ணிடும். புரியல, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சைட்டுக்கு போகிறீங்க, போயிட்டு அந்த சைட்டில் இருக்கக்கூடிய படத்தையோ அல்லது விஷயங்களையோ படிச்சுக்கிட்டோ பார்த்துக்கிட்டோ இருக்கீங்க. அந்த சூழ்நிலையில் நீங்கள் நெட்டில் இணைஞ்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த இணைப்பை வச்சு உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டையோ அல்லது சிபியூவையோ அந்த நிறுவனம் பயன்படுத்தி அந்த ஆற்றலை வச்சு அவங்க மைனிங் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வெப் மைனிங். இன்றைக்கி நம்மள நிறைய பேர் என்னென்ன சைட்டோ போய் பார்க்குறோம், அப்படி பார்க்குறப்போ நம்முடைய கணினிகளை அந்த சைட்டு வச்சுருக்கக்கூடியவங்க இப்படியாக மைனிங் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி அவங்க மைனிங் செய்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு கணினியை வச்சு மைனிங் பண்ணுறப்போ அதில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கட்டும் அல்லது சிபியூவாக இருக்கட்டும் அதுக்கு தேய்மானம் ஏற்படும் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு சைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்ம கணினியை அவங்க பழுதுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப காலம் தொடர்ந்தது அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் ஏதாவது ஒரு நாளைக்கு பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெப் மைனிங் பண்ணக்கூடிய இந்த சைட்டுகள் கிட்டக்க நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே நேரம் இது சம்மந்தமாக இன்னொரு வாதமும் வைக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, யூடியூப்பில் விளம்பரம்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது விளம்பரங்கள் மூலமாக அந்த நபருக்கு காசு போகுது. அதே மாதிரி நீங்கள் ஒரு சைட்டுக்கு போகிறப்போ உங்கள் கணினியை வந்து மைனிங்க்கு பயன்படுத்திக்கிறாங்க, அதன் மூலமாக அவர் சம்பாதிக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானே? நாளைக்கு பின்ன இந்த மாதிரி மைனிங் செய்யக்கூடிய இணைப்பில் நீங்கள் கணினியில் கொடுக்குறப்போ உங்களுக்கான விளம்பரங்கள் இல்லாமலே நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துக்கு மட்டும் அவங்க உங்கள் கணினியை பயன்படுத்தி மைனிங் பண்ணிக்க போகிறாங்க. இது வந்து ஒரு பரஸ்பர உதவி தானே, இது பெரிய மோசடி மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னும் சில நிறுவனங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நபர்கிட்டக்க அது என்ன அப்படின்னு விளக்கி அவங்களோட அனுமதியை வாங்கிட்டு பண்ணால் மட்டும்தான் அதுக்கு உதவி அப்படின்னு பேர். அனுமதி வாங்காமல் ஒரு விஷயத்தை உதவி மாதிரி பண்ணால் கூட அது மோசடி அப்படின்னா அழைக்கப்படும், சட்டம் அப்படி தான் சொல்லுது. அதனால் வெப் மைனிங் பண்ணக்கூடிய நபர்கள் கிட்டக்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கே தெரியாமல் பல்வேறு வெப் மைனிங் நிறுவனங்கள் உங்கள் கணினியையும் உங்கள் சிபியூவையும் உங்கள் ஜிபியூவையும் இப்போ கூட வெப் மைனிங்கு பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருந்தால் தான் உங்கள் கணினியை நீங்கள் ஓரளவுக்கு பாதுகாத்துக்க முடியும். ஆக மொத்தம் கிரிப்டோ கரன்சி மைனிங் அல்லது பிட்காயின் மைனிங்கில் ஈடுபடணும்னு ஆசைப்பட்றவங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம தனியாக மைனிங் பண்ண போகிறோமா அல்லது இணைஞ்சு மைனிங் பண்ண போகிறோமா அப்படின்னு யோசிக்கணும். ரெண்டாவதாக, இப்போ நம்ம கிட்ட ஹாஷ் பவர் வச்சு நம்ம மைனிங் பண்ணால் நமக்கு வந்து லாபம் வருமா அல்லது நஷ்டம் வருமா அப்படின்னு பார்க்கணும். கிரிப்டோ கரன்சிகளுக்கான அந்த மைனிங்காக நீங்கள் பூல்களில் இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த பூலில் இணைய போகிறீங்க, அப்படி இணைஞ்சு எந்த கிரிப்டோ கரன்சியை மைனிங் பண்ண போகிறீங்க, அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமானு பார்க்கணும். அதே மாதிரி இந்த கிளவுட் மைனிங் வெப் மைனிங் மாதிரியான விஷயங்கள் பற்றி ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுங்களில் நீங்கள் கண்டிப்பாக ஏமாந்துடக்கூடாது. இப்படி முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி அல்லது இந்த மாதிரி பிட்காயின் மைனிங்கில் நிறைய லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது ஏமாந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம்தான் வரும். நம்மோட பிட்காயின் இவ்வளோ தான் தொடர பார்க்கக்கூடிய நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பிட்காயினை பற்றி சொல்கிறீங்க, அந்த பிட்காயின் வந்து நாங்கள் உருவாக்குறோம் அல்லது யார்ட்டையாவது வாங்குகிறோம்னு வச்சுக்கிட்டா அதை நாங்கள் எப்படி செலவு பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. பிட்காயினுக்கு சில்லறை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி பிட்காயின் சம்மந்தப்பட்ட பல்வேறு சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை பற்றி தான் அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம்.